வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் பார்க்க போகிறது குளத்தில் மீன் பிடிக்கிறத பார்க்குறோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கி நான் போகும்போது மீன் பிடிச்சினது தாங்க. சரி, மீன் பிடிக்கிறத வாங்கலான்னு சொல்லிட்டு போனேன். போனாங்க நிறைய பேர் வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு போயிருந்தாங்க. சில பேர் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையானதும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மீன் பார்த்தீங்கன்னா மெருகால் நினைக்கிறேன், மெருகால் கப்லா அந்த மாதிரி ஜிலேபி நிறைய வகையான மீன் எடுத்தது. இதே மாதிரி மீன் வந்து வாங்கினோன்னா ஹோல்சேலில் வாங்குறவங்களுக்கு வந்து 100 ரூபா கொடுத்தாங்க கிலோ. நம்ம வீட்டுக்கு வாங்கும் போது கிலோ 130 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி கொடுத்தாங்க. இதே மாதிரி சில ஏரியாவில் கொடுக்குறாங்க. சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா விலை அதிகமாக இருக்குது. எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மீன் வந்து கடல் மீனும் கிடைக்கும், அதனாடி வந்து விலை கம்மி. இந்த மீன் பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக தெரில, இந்த மீன் பார்த்திங்கன்னா எவ்வளோ 2 கிலோ மேலே வந்தது இந்த மீன். இது ஒருத்தர் வந்து அந்த மீன் வந்து அவ்வளோ அதிகமாக கிடைக்கல, கொஞ்சம் தான் கிடச்சிது. அந்த சில பேர் அந்த மீனை மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த மீனை நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அந்த மீன் பேர் தான் எனக்கு சரியாக தெரியல. அது கிலோ பார்த்திங்கன்னா ஒருத்தங்க சில பேர் வாங்கும்போது 130 ரூபா கொடுத்தாங்க ஒரு கிலோ. ஒருத்தர் வந்து 2.5 கிலோ ஆகும்போது அப்போது அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த மீன் வந்து இதை மாதிரி கிடைக்கும் போது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போனீங்கன்னா ஐஸ் வச்சுருப்பாங்க, சில டைம் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். இதை மாதிரி நீங்கள் மீன் வாங்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையாக கண்ணில் பார்த்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 10 ரூபா போனால் கூட ஈஸியாக வாங்கிட்டு போகலாம். இதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி வீடியோ அப்போ தான் நீங்கள் லைக் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ண தான் இன்னும் நான் இதை மாதிரி நிறைய விடுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு இதுவாக இருக்கும். நன்றி நண்பர்களே.